ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளை எடுத்துக் கோரி இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் திமுக வேட்பாளர் டி ஆர் பாலு. ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் டி ஆர் பாலு, ஸ்ரீபெரும்புதூர் நகர செயலாளர் சதீஷ்குமார் தலைமையில் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் பொழுது கழக பொருளாளர் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி வேட்பாளர் டி ஆர் பாலு, மாண்புமிகு தமிழக முதல்வரின் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகள் திட்டங்கள், தமிழக மக்களுக்கு ஒன்றிய பாஜக அரசு அளித்த துரோகங்களை பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறி உதயசூரியின் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இந்த வாக்கு சேகரிப்பின் பொழுது ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சி தலைவர் சாந்தி சதீஷ்குமார், துணைத் தலைவர் இந்திராணி சுப்பிரமணி, ஒன்றிய செயலாளர்கள் கோபால், எஸ் டி கருணாநிதி மற்றும் பேரூராட்சி கவுன்சிலர்கள், நகர திமுக நிர்வாகிகள் தலைமையில் ஏராளமான மகளிர் இளைஞர்கள், நரி குறவர்கள், பொதுமக்கள் வேட்பாளர் டி ஆர் பாலுவிற்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுமை பெண் திட்டத்தில் உங்களோட பெண்ணுக்கு கல்லூரியில் படிக்கிற பெண்களுக்கு 12வது வரைக்கும் அது தெரியுது இருக்கு. ஆரத்தேடத்தை வரையப்படுத்த அன்பு சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். மறந்துடாங்க, 19ஆம் தேதி உதய சுற்றத்தில் வாக்களியுங்கள். வணக்கம், நன்றி, தேங்க்யூ. மத்திய அரசை நடத்தி கொண்டிருக்கிற மோடிக்கு எதிராக நீங்கள் வாக்களிக்க வேண்டுமானால் நீங்கள் தேர்ந்தெடுக்க புதுமை பெண் திட்டத்தில் உங்களோட பெண்ணுக்கு கல்லூரியில் படிக்கிற பெண்களுக்கு 12வது வரைக்கும் அது மட்டும் இல்ல, ஒரு வாரத்துக்கு முன்னால கனடா நாட்டில் அந்த பிரதமர் சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் ஒரு முதல்வர் ஸ்டாலின் பெயர் வச்சிருக்க ஒரு முதல்வர்